गुड मॉर्निंग स्टूडेंट्स नाम इनकी उयिरियल पगुदियिल अलगु 6 उडल नलमुम सुगादरमुम पाडत्तिल ऊट्टच्चत्तु குறைபாடு பகுதிகள பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்போ ஊட்டச்சத்தானது என்னன்னு கேட்டிங்கனா நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிச்சுனா அதுக்கு சரிவிகிதம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம உண்ணப்படுகின்ற அந்த உணவுப் பொருட்களில் ஏதேனும் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த உணவானது குறைபாடுடைய உணவு என்று அழைக்கப்படுகிறது இந்த குறைபாடுடைய உணவை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குறைபாடுடைய உணவின் விளைவாக உடலுக்கு குறைபாடுடைய நோய்கள் ஏற்படுகின்றன அந்த குறைபாடுடைய நோய்களுக்கு பேர் தான் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஓகே உங்கள் உணவு சரிவிகித உணவாக இல்லாத பொழுது விளைவுகள் எப்படி இருக்கும் இந்த குழந்தைகள் சாதாரணமாக இருப்பதாக தெரிகிறதா என்ன காரணம் என யூகித்து கூறுக நாம இங்கே மேலே பார்த்துட்டு கூடிய இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளானது புரதச்சத்து குறைபாடு அதாவது அவங்களுடைய உணவில் தொடர்ச்சியான அளவு அதிகப்படியான அளவு புரதங்கள் கிடைக்காத பொழுது இரண்டு விதமான வியாதிகள் அதாவது குவாஷியோர்கர் மராஸ்மஸ் போன்ற நோய்களானது ஏற்படுகின்றன சரியா இந்த மராஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோயானது ஒரு வயது குழந்தை முதல் 5 வயது வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த வியாதிக்கு பேர் தான் மராஸ்மஸ் என்பது குவாஷியோர்கர் என்பது முதல் பிறந்த குழந்தையிலிருந்து முதல் ஒரு வருடத்திற்குரிய அந்த குழந்தைகளுக்கு புரதச்சத்து குறைபாட்டினால் இருக்கின்ற நோய்களுக்கு குவாஷியோர்கர் என்று அழைக்கப்படுகிறது சரி ஓகே அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு நாம் உண்ணும் உணவில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது இப்போது நாம் சொன்னமில்லை என்ன உணர்கின்ற உணவுப் பொருட்களை ஏதேனும் ஒரு ஊட்டச்சத்து குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் குறைபாடுடைய உணவு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பல நோய்கள் உண்டாகின்றன சரியா அப்போ என்னென்ன நோய்கள் அந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றார்கள் இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலக அளவில் 2வது இடத்தில் உள்ளது அப்போது அதிகப்படியான பருமன் உடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கையில் இந்தியாவானது உலக அளவில் 2வது இடத்துலையும் சைனாவானது முதல் இடத்துலையும் உள்ளது ஓகே அடுத்தது நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் ஏற்படுகின்ற அந்த குறைபாட்டின் காரணமாக உண்டாகின்ற குறைபாட்டு நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல நோய்கள் குவாஷியோர்கர் அறிகுறிகள் குவாஷியோர்கர் வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு ஆகியவை பிறந்த குழந்தை முதல் 1 வயது வரை உடைக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதிகளாக இருக்கின்றன அடுத்தது மராஸ்மஸ் மராஸ்மஸ் என்பது எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை மெதுவான உடல் வளர்ச்சி போன்றவை எல்லாமே இருக்கின்றன குழந்தைகளுக்கு அடுத்தது தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவினால் என்னென்ன நோய்கள் எப்படி சொல்லி பார்த்தோம்னா கால்சியம் குறைவினால் ரிக்கெட்ஸ் நோயும் பாஸ்பரஸ் குறைவினால் ஆஸ்ட்ரியோ மலேசியா என்று சொல்லக்கூடிய எலும்பு எளிதில் உடையுகின்ற தன்மை நோயும் அயோடின் குறைவினால் கிரெட்டினிசம் என்று சொல்லக்கூடிய கிட்டி போதல் என்ற நோய்களும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றன இரும்பு சத்து குறைபாடின் காரணமாக இரத்த சோகை நோய்கள் ஆகியவை ஏற்படுகிறது அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி உடற்பயிற்சியும் ஓய்வும் இப்போது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு தேவைன்னு நாம் நினச்சோம்னா உடல் பயிற்சி மற்றும் உடல் உழைப்பு மிகவும் அவசியம் அப்போது மெதுவான உடற்பயிற்சி என்பது உடலுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு அவசரகதமான நிலையில் அதிக உடலுக்கு நம்ம அதிகமாக நம்ம வந்து முக்கியத்துவம் தரதே இல்லை எதுவோ சாப்பிட்றோம் எப்படியோ இருந்துகிட்ருக்கோம் ஸோ இதனால் உடலில் என்ன ஆகுதுன்னா கொழுப்புச்சத்து அதிகமாக சேர்கிறது ஸோ இதனால் பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது ஸோ அந்த நிலையை குறைப்பதற்காகத்தான் உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த உடற்பயிற்சியின் காரணமாக உடலுக்குள் சேர்கின்ற அதிகப்படியான கொழுப்பானது கரைக்கப்பட்டு உடல் சமநிலைப்படுத்தப்படுகிறது ஓகே முதல்ல உடற்பயிற்சியும் ஓய்வும் பார்க்கலாம் முதல் உடற்பயிற்சினா என்ன உடற்பயிற்சிகள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தா குழு விளையாட்டுகள் விளையாடுதல் உடற்பயிற்சி யோகா நடனம் சுறுசுறுப்பாக இயங்குதல் தனிநபர் விளையாட்டு இவை எல்லாமே நம் உடலானது ஆரோக்கியமாக இருக்க மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகளாக நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்தது உடற்பயிற்சி என்பது உடல் தகுதி முழு நலம் உடல் நலம் ஆகியவற்றை பெறுவதற்கும் அல்லது அதிகப்படுத்துவதற்கும் செய்யப்படும் உடல் ரீதியான பயிற்சியாகும் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம பார்க்க போகிறது உடற்பயிற்சினால் உடலுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் ஓகே அப்போது உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன பார்த்தோம்னா உடல் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்துதல் வயது முதிர்தலை தவிர்த்தல் தசைகள் மற்றும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்துதல் தடகள விளையாட்டு திறனை மேம்படுத்துதல் எடையை குறைத்தல் உடற்பயிற்சியானது குழந்தைகள் முதல் மற்றும் முதியோர்களில் ஏற்படும் உடல் பருமன் விளைவுகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடற்பயிற்சிக்கு உண்டு ஆக உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது
ஓகே, அடுத்தது ஓய்வு. இப்போது ஓய்வுனா என்ன சொல்ல போதுனா, பல வேலைகளை நம்ம செய்கிறோம், அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் உடல் ஆசுவாசப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சி தான், ஒரு செயல்பாடு தான் ஓய்வு என்பது. ஓய்வு என்பது உணர்வுபூர்வமான உடல் நலத்திற்கும் சரியான அளவு ஓய்வு என்பது அவசியம். உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு ஓய்வும் முக்கியமாகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட மனிதன் எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அந்த உடல் வேலை செய்யும் பொழுது உடலும் மனமும் ரொம்ப அதிகமான அளவு சோர்வகை அடைகிறது. அந்த சோர்வை குறைத்து உடலை புத்துணர்ச்சி பெறுவதற்காக சிறிது நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலும் மனமும் ஆரோக்கியமானதாக மாறுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தூய்மை. ஓகே, சுகாதாரம், தூய்மை, ஹைஜீன். தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடலும் மனமும் தூய்மையாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நம் வீட்டையும் நம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா அப்பொழுது தான் நோய் கிருமிகளுடைய தொற்று ஏற்படாமல் இருந்து எந்த ஒரு நோய்களும் நமக்கு அண்டாமல் இருக்கும். ஓகே, தூய்மை என்பது உடல் நலத்தை காப்பதற்காக செய்யப்படும் பழக்க வழக்கங்களின் தொகுப்பு ஆகும். உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி தூய்மை என்பது நோய்கள் பரவாமல் தடுப்பதும் உடல் நலத்தை பராமரிக்கவும் செய்யப்படும் பழக்க வழக்கங்களை கடைபிடித்தலாகும். அப்போது தூய்மை என்பது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் எந்த ஒரு தீங்கும் நோயும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் தூய்மை என்பது. அடுத்தது தன் சுத்தம். தன் சுத்தம் என்பது மிக மிக முக்கியம். அதாவது தன் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், நல்ல எண்ணமும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஓகே, தன் சுத்தம் என்பது சுத்தமாக இருப்பதன் மூலமாக ஒரு தனி மனிதன் தன் உடல் நலத்தை தூய்மையாக கவனித்து கொள்ள செய்ய பழக்கங்கள் ஆகும். என்ன மாதிரியான செயல்பாடுகள் நம்ம செய்யலாம் சொல்லி பார்த்தோன்னா, தினமும் 4 மணி நேரமாக எழுந்திரிச்சு பல் விளக்குறது, அதாவது இப்போ தினமும் 2 வேளைகள் பற்களை துலக்குதல், தினமும் சரியாக 2 வேளைகள் குளித்தல், சரியா, அதுக்கப்புறம் சுத்தமான ஆடைகளை உடுத்துதல், அதுக்கடுத்து சுகாதாரமான உணவுப் பொருட்கள், சுத்தமான தண்ணீரை பருகுதல், இவை எல்லாமே தன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய தன் சுத்தத்திற்கான செயல்பாடுகளாக கருதப்படுகிறது. அது நாம் எத்தனை முறை குளிக்கிறோம், கைகளை கழுவுகிறோம், நகங்களை வெட்டுகிறோம், உடை மாற்றுகிறோம் என்பதை உள்ளடக்கிய ஒரு தனி மனிதனின் பழக்க வழக்கம் ஆகும். நாம் வீட்டிலும் வேலை செய்யும் இடங்களிலும் குளியல் அறைகள் மற்றும் கழிவறைகளின் தரைகளை கிருமிகள் இல்லாதவாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரியா, அடுத்தது கூறுகள் அல்லது பகுதிகள். என்னென்ன மாதிரியான தூய்மைகளை நம்ம பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளவு இடைவெளியில் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள். கண் தூய்மை, தினசரி காலையும் முகம் அசுத்தம் செய்யும் பொழுதும் கண்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். முடி எப்போ பண்ண நம்ம தூய்மை பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்னா, தினசரி வாரம் 2 முறை அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் நம்ம முடியை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். வாய் தூய்மை, 1 நாளைக்கு 2 முறை பல் தேய்த்தல், சாப்பிட்ட பின்பு வாய் கழுவுதல் அல்லது கொப்பளித்தல் ஆகிய நிகழ்ச்சியின் மூலமாக வாயை தூய்மையாக வைத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பாத தூய்மை, தினந்தோறும் நம்முடைய கால்களை நல்லா தேய்ச்சி கழுவும் பொழுது கிருமிகளுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது கை தூய்மை, அசுத்தமான பகுதியை தொடும்பொழுதும் எல்லாம் சாப்பிட்ட பின்பும் சுத்தமானதாக நம்ம என்னது கைகளை கழுவுவதற்கு முன்பாக கைகளை கழுவிட்டோம்னா அடுத்த வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஆடை தூய்மை, 1 நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை தூய்மை செய்த ஆடைகளை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது நுண்ணுயிரிகள் ஒரு அறிமுகம், இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புகளை தெளிவாக பார்க்கலாம். நன்றி.